ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, கைவிடாத கர்த்தருடைய நாமம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் ஒரு புதிய அபிஷேகம் உங்கள் உள்ளத்தில் இறங்கி வருவதை நீங்கள் காண்பீர்கள். 147 சங்கீதத்தில் 3 வசனத்தை பாருங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனித குலம் முழுவதற்குமாக புது வாழ்வு கொடுக்க வந்தவர். பாவத்தாலும் தீமையாலும் துரோகிகளாலும் சத்துருக்களாலும் நேசிக்கிறவர்கள் மோசம் பண்ணும் போதெல்லாம், இதை நினைத்தது நடக்காத போதுமெல்லாம், அதிகம் அன்பு செய்தவர்கள் உங்களை ஏமாற்றி நிற்கும் போதெல்லாம் உங்களுடைய இருதயங்கள் நொறுங்கி போகும். ஆனால் இரக்கமுள்ள தேவன் அந்த நொறுங்கி இருதயத்தை அவர் காயங்கட்டி புதுப்பித்து அவருடைய அபிஷேக மகிழ்ச்சியினால் நிரப்பி விடுகிறார். ஆமென் அன்பானவர்களே, இதைத்தான் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதோ நம்முடைய காயங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆற்றுகிற தேவன். நமக்காக சிலுவையில் இயேசு காயம்பட்டது அதற்காக தான். அவருடைய தழும்புகளால் தான் நாம் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய காயங்கள் உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் எல்லா தழும்புகளையும் பூர்ண சுகமாக்குவதாக. நாம் ஜெபிப்போமா? அன்பின் நேச கர்த்தாவே, இருதயம் நொறுங்குண்டவர்களை நீர் குணமாக்குற தேவன். நீ தாயும் தந்தையிலும் மேலான கர்த்தர். தேவனே, காயங்களை நீர் கட்டுகிற தேவன். உம்முடைய சிலுவை தழும்புகளால் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற உமது பிள்ளைகளின் காயங்களையும் நீர் பூரண சுகமாக்கி விடுகிற தேவன். அப்படியா என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை எங்கள் தேவன் குணமாக்குவீராக. அபிஷேகியும் உம்மை மகிமைப்படுத்த ஜனங்களா இவர்களை எழுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.